முடி ரொம்ப கொட்டுதா, திரும்ப அந்த இடத்துல முடி வளரவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா, சொட்டையாயிருவீங்களோன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நானும் இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி வந்திருக்கேன். எப்படி இப்படி இருந்து என்னோட ஹேரை இப்படி சேஞ்ச் பண்ண அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நீங்க எல்லாரும் என்னோட ஹேரை வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட ஹேர் வந்து ரொம்பவே மோசமாக இருந்தது. நான் ஹாஸ்டலில் வந்துட்டு இருந்தப்போ, நான் டுவெல்த்து படிக்கும் போதே ஹாஸ்டல் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே பாதி இவ்வளோ, இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வந்து வீட்டில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ தண்ணியை வந்து மாற்றி மாற்றி குளித்ததுனால அந்த அளவுக்கு ஹேர் ஃபாலை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அதே சமயம் நான் வந்து ரொம்ப அனிமிக்காகவும் ஆயிட்டேன். ஸோ அப்படி இருந்ததுனால நான் ரொம்ப ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணேன். அது மட்டும் கிடையாது, என்னோட ஹேரோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்ல எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையாக டேமேஜாக, என்னடா இது, இந்த சீவக்கட்டை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோட முடி இருக்கும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் 5 ஃபுட்ஸ் தான். சீரியஸ்லி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. இதை நான் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹேர்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. இப்போ கூட பாருங்க, நிறைய வந்துட்டு குட்டி குட்டி ஹேர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நிறைய ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிட்டே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ரொம்ப லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்தி ஹேர். ஸோ உங்க ஹேரை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, இழந்த உங்களோட முடிய திரும்ப கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கறதா பார்க்க போறோம். எப்போ உங்களோட விழுந்த முடி திரும்ப ரீக்ரோத் ஆகலையோ, உங்களோட அடர்த்தி குறைய ஆரம்பிச்சிடும், அதுக்கு பேர் தான் ஹேர் லாஸ். கண்டிப்பா இதுக்கு நம்ம ஃபீல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு லேக் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட டயட் வந்து கரெக்டா இருக்காது. அது வளர்ந்தா என்ன, வளராட்டி என்ன அப்படின்னு தான் நம்ம பாடி நினைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம நினைக்கிறத வந்து பாடி கொடுக்கும். இந்த 5 ஃபுட்டுமே டிராஸ்டிக்கா என்னோட ஹேர் க்ரோத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ நம்ம 5 கேரட், அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு DHT பிளாக்கர். அது ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து கேரட்டை வந்து தப்பா சாப்பிட்றாங்க. இப்போ ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பட் கேரட்டை நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதோட பவர் வந்து ரொம்ப அதிகம். நம்ம கேரட்டை ஜூஸ் பண்ணும்போது அதோட சக்கை எல்லாத்தையும் நம்ம தூக்கி வீசிடும். வெறும் ஜூஸ், வெறும் தண்ணியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும். ஹாஸ்டலராக இருந்தால் கூட ஒரு 1 kg கேரட் வாங்கி வச்சுக்கோம். டெய்லி சாப்பிட்டா கூட வந்துட்டு 1 வீக் வந்து வரும். அப்படியே கூட சாப்பிடலாம். கிட்ட கெட்டில் இருந்தால் கூட லைட்டாக ஹீட் பண்ண கேரட்டை வந்து வேக வச்சு சாப்பிடலாம். இட் வில் பி அ குட் ஸ்நாக். 4th பிளேட் ஆம்லா. ஆம்லான்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயிலே 2 டைப் இருக்கும், ஒன்று குட்டி குட்டியா இருக்கும், இன்னொன்று வந்து நல்லா பெருசா இருக்கும். நான் சொல்றது அந்த பெரிய கூஸ்பெரியை தான் சொல்றேன். நிறைய பேருக்கு பிடிக்காது, இது என்னடா ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதுல அவ்வளோ சத்து இருக்கு. நான் வந்து ரொம்ப அனிமிக்கா இருந்தேன். ஸோ அனிமிக்கா இருந்தால் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகும், எந்த அளவுக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவ்வளோ அனிமிக்கா இருக்கும்போது கூட ஒன்ஸ் நான் வந்து ஆம்லாவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே என்னோட ஹேர் ஃபால்ல அவ்வளோ டிஃப்ரென்ஸை பார்த்தேன். சரி, ஆம்லா எனக்கு கிடைக்கவே இல்லை, என்னால் மார்க்கெட்கெல்லாம் போக முடியாது, என்னால் வந்துட்டு அந்த நெல்லிக்காயை வந்து டெய்லி வச்சு சாப்பிட முடியாது மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா, நிறைய ஆம்லா ஜூஸ் விற்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நான் அதை குடிச்சிருக்கேன். ஆம்லா ஃப்ரூட்டாவோ இல்லை வந்து ஜூஸோ குடிக்கிறதுக்கான பெரிய வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆம்லா ஃப்ரூட்டாக சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கேரட்டோட முழு பலன் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஆம்லாவோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க ஜூஸா குடிச்சீங்கன்னா அது குடிக்கிறதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. காலையில வெறும் வயித்துல வந்து குடிக்கணும். சுடுதண்ணியில லைட்டா டைல்யூட் பண்ணி குடிச்சீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் உங்களோட பிளட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளா குடிங்க, ரெகுலரா எடுத்துக்காதீங்க வெறும் வயித்துல, அதுவும் சுடுதண்ணியோட. டெய்லி 2 டைம் வந்து குடிச்சு குடிச்சு ஒரு 1 மந்த் குடிச்சிருப்பேன். அந்த மாதிரி குடிச்சு குடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஃபுல்லா புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடவே முடியாது, நாக்குல ஃபுல்லா புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து அல்சரா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் நல்ல விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னா கரிலேஸ்.
ஸோ கருவேப்பிலை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறோம், அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து இளநரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெகுலராக கறி லீவ்ஸை ஒரு 1 month எடுத்து பாருங்க, உங்களுக்கு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கருவேப்பிலை எல்லாம் பிடிக்காது, நான் ஃபுட்ல போறதெல்லாம் அப்படியே சாப்பிடலாம் மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கருவேப்பிலை பொடின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நிறைய விற்கிறாங்க. ஸோ அந்த கருவேப்பிலை பொடிய ஏதாவது ஒரு மூலியமா ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா தண்ணியில கலந்து குடிங்க, அப்படி இல்லைன்னா சாப்பாடுல வந்து பிசைஞ்சு சாப்பிடுங்க. அந்த கருவேப்பிலை பொடியை போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்க. நீங்க சாலட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதுல வந்து அந்த கருவேப்பிலை பொடியை வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஏதாவது ஒரு மூலியமா வந்து கருவேப்பிலையை உங்களோட டயட்ல இன்வால்வ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது இளநீர் இல்லைன்னா மோர். ஸோ எனக்கு வந்து மோர் பிடிக்காது, ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் டெய்ரி அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஆனால் நான் சூஸ் பண்றது இளநீர். நீங்க கேட்கலாம், இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே ஹேர்க்கு க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இளநீரும் மோரும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். என்னோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உஷ்ணமா இருக்கும், மற்றவங்களோட பாடியை கம்பேர் பண்ணும்போது என்னோட பாடியோட ஹீட் லெவல் எப்பவுமே கொஞ்சம் ஹையா தான் இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஹேர் ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணுவேன், ஆல்ரெடி என்னோட பாடி ஹீட்டு. அது மட்டும் இல்லாமல் சம்மரில் என்னோட தலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப வெட்டாயிடும், வேக ஆரம்பிச்சிடும், அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால வேக ஆரம்பிச்சிடும். நான் டக்குன்னு சீப் எடுத்து சீவுறேன் அப்படின்னா அப்படியே 4-5 முடி ஒரே இதில் ஒரே சீவில் வந்துட்டு வந்துடும். தலை வந்து வேக்கிறதுனால ஹேர் ஃபாலிகல்ஸில் அந்த ரூட் வந்துட்டு லூஸ் ஆகுது. நம்ம எப்படி வந்து வெட் ஹேரை வந்து கோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான், ரொம்ப வேர்த்து போய் வெட்டாக இருக்கும்போது நான் கோம் பண்ணேன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதை தடுக்கத்தான் நான் இளநீர் மோருன்னு சொல்கிறேன். நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஹேருக்கு ரொம்ப டேமேஜை கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இளநீரையும் மோரையும் சொல்கிறேன். நான் ஏன் இளநீர் மோருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வீகனாக இருக்கீங்க இந்த டைமில், என்ன மாதிரி டெய்ரி அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பிடிக்காதவங்களா இருக்கலாம். ஸோ அதனால இளநீருங்கிறத ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கேன். இளநீர் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த தேங்காயை தூக்கி போடாமல் தேங்காயும் சாப்பிடுங்க, அதுவும் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் கூட. நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஆல்மண்ட்ஸ் தான். ஆல்மண்ட்ஸை பத்தி சொல்லிட்டே போகலாம், அது ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்க ஹேருக்காக நான் வந்து ஆல்மண்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது உங்க ஹேருக்கு மட்டும் இல்லை கைஸ், உங்க மொத்த பாடிக்குமே அது வந்து ஒரு ஹெல்தியான பெனிஃபிட். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆல்மண்ட்ஸ் உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க, அது ஒரு ஸ்நாக்கா எடுத்துக்கோங்க. இப்ப நான்லாம் வந்துட்டு டெய்லி ஆல்மண்ட்ஸ் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் டெய்லி வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து குடிக்கிறேன், அதுல வந்து இந்த ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு 5 இருக்கும். கண்டிப்பா டெய்லி காலையில எந்திரிச்சோடனே இந்த 5 ஆல்மண்ட் நான் குடிக்கிறேன் அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் வந்துட்டு இருக்கும். உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா ஷைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹெல்தி ஹேர்ன்னு சொல்லிட்டு நம்ம எதை முடிவு பண்ணுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா ஷைனியாக ரொம்ப என்ன சொல்கிறது சில்கியாக இருக்கிற ஹேரை தான் வந்து நம்ம ஹெல்தின்னு சொல்லுவோம். அது பீட் கேர்லி ஆர் ஸ்ட்ரைட், அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஆல்மண்ட்ஸை வந்து டெய்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த 5 பொருளை வந்து நீங்கள் டெய்லி உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க, டெய்லி இல்லாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட ஹேர் வந்துட்டு பாரபட்சமே இல்லாமல் வளரும். அண்ட் கடைசியாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லணும், எல்லாத்தையும் 1-2 நாள் சாப்பிட்டு வந்துட்டு எங்கம்மா எனக்கு முடியெல்லாம் திரும்ப வளரவே இல்லைம்மா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பீட் ஸ்கின் கேர் ஆர் ஹேர் கேர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் டெய்லி ஒரு 2 மாசமாவது எடுத்து பாருங்க, அப்போ தான் கொஞ்சமாவது ரிசல்ட் தெரியும். 2 மாசத்தில் உங்களுக்கு வந்து 6 அடிக்கு கூந்தல் வளரும்னு நான் சொல்ல வரல, பட் ஸ்டில் உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்க. நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.